அந்த காட்சியை வேடிக்கை பார்த்தது உங்க ஆட்சி தான் தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி கைது பண்ணி படகுகளை வலைகள் எல்லாம் பறிச்சு சித்திரவதை செய்கிறது இலங்கை கிடற்பட ஐம்பத்தாறு இன்ச்சு இருமா போடு சொல்லிக்கிறீங்களா தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை கண்டிக்க தடுத்து நிறுத்த உங்களுக்கு ஏன் துணிச்சல் வரல ஏன் தைரியம் இல்ல இலங்கையை பார்த்து பயப்புறீங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார்னு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் ஆகிறதுக்கு முன்ன இதே கன்னியாகுமரியில் பேசினீங்களே அது மட்டுமா அப்ப என்ன வேணாலும் சொன்னீங்க தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தான் காரணம்னு சொன்னீங்க பத்து ஆண்டுகள் ஆகிடுச்சு இப்ப பேர்களை மட்டும் மாத்தி திமுகவும் காங்கிரஸ் தான் காரணம் சொல்றாரு பத்தாண்டு காலத்தில் பிரதமர் மோடி எதுவும் செய்யலை என்பதற்கு இப்படி ஒரு ஒப்புதலை அவரே தர்றார் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பத்து ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான தாக்குதல் நான் எத்தனை கடிதம் எழுதியிருப்போம் இருப்போம் நம்முடைய எம்பிக்கள் எத்தனை முறை இதை பத்தி நாடாளுமன்றத்தில் பேசி இருப்பாங்க இலங்கை மாதிரியான அண்டை நாட்டை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுகிற ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் சொல்லணும்னா பிரதமர் மோடியோட முழு நேர வேலை என்ன தெரியுமா இன்னைக்கு பண்டித நேருவை என்ன சொல்லி திட்டலாம் அன்னை சோனியா காந்தி அவர்களை எப்படி வசைப்பாட முடியலாம் நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தியை பார்த்து பயப்படாத மாதிரி எப்படி நடிச்சு காட்டலாம் எல்லாத்துக்கும் மேல தேர்தலுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண விடாம காங்கிரசனுடைய வங்கி கணக்கை முடக்கி பாஜகவுடைய தேர்தல் பத்திர ஊழல் எப்படி திசை திருப்பலாம் இதுதான் பிரதமர் மோடி இப்போ சிந்திச்சுட்டு இருக்கிறார் மோடியின் ஆட்சி அவருக்கு நெருக்கமான சிலருக்கு மட்டுமே சாதகமான ஆட்சி ஆனா நாம் அமைக்க போற இந்திய கூட்டணி ஆட்சி எல்லோருக்கும் பொதுவான ஆட்சி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணர்வு ஒரே உணவு ஒரே பண்பாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே வரின்னு ஒரே பாடிக்கிட்டு இருக்கு பாஜக இந்த பல்லவையை அனுபவி அனுபவி அனுமதிச்சா ஒரே ஒரு மனிதர் மன்னராக இருக்கிற ஆட்சியா இந்தியா விடும் ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நிதி ஆகியவற்றை பாதுகாக்கிற நமது அரசியல் சட்டத்தையே மாத்திடுவாங்க நாடு இப்படிப்பட்ட பேராபத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இது பத்தி எந்த கவலையும் இல்லாம எந்த கொள்கையும் இல்லாம வளைந்த முதுகோடு வலம் வர்றாரு யாரு பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பத்து ஆண்டுகளா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொழியில் தள்ளியுள்ள பிரதமர் மோடி பிரதமர் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டிச்சு பேச பழனிசாமிக்கு தம்பு இருக்கான் பழனிசாமி அவர்களே உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்து குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக சார்பில் நாங்க ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இயக்கத்தை நடத்தினப்போ எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார்னு பாஜகவுட டப்பிங் வாய்ஸா ஆ பேசுன பழனிசாமி இப்ப பாஜக கதை திரைக்கதை கதை வசனம் டைரெக்ஷன்ல தனியா போட்டி போடுற கவட நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாரு நேத்து பழனிசாமி திருச்சியில பேசினாரு அப்படி பேசுறப்ப பாஜக விமர்சிச்சு அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா இதுதான் கள்ளக்கூட்டணி பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல வெற்று சவாடால் மாவீரர் பூலித்தேவனும் வீரபாண்டிய கெட்டபொம்மன்னும் மருதூர் பாண்டியர்களும் சுந்தரலிங்கமும் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரும் மகாகவி பாரதியாரும் போராடி பெற்ற விடுதலையால் உருவான நாட்டில் சர்வாதகாரி ஆட்சியை தலை தூக்க நாம் அனுமதிக்க விடலாமா கேட்கிற உங்களை தான் பார்த்து கேட்க அனுமதிக்க விடலாமா ஐயா வைகுண்டர் கவிமணி தேசிய விநாயம் பிள்ளை நம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் மார்டல் நேசமணி பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஒப்பற்ற தியாகிகள் பிறந்த நம் மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்து நாம மீண்டு வந்திருக்கிறோம்னு ஒருபோதும் நாம் கூடாது உங்க ஆதரவோடு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சரான நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்த சாதனைகளை தீட்டி கொடுத்த திட்டங்களை இந்தியாவோட பல்வேறு மாநிலங்கள் இப்போ பின்பற்றி கொடுத்து இருக்கு சிறப்பான திட்டங்களை இந்தியா முழுமைக்கு அமுல்படுத்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் எல்லாருக்கும் எல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசோட பார்முலா கடைகோடையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரோட முகத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரணும் இதுதான் நம்மோட இலக்கு கொரோனாவால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே வழங்கிய நாலாயிரம் ரூபாய் மக்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருந்துச்சு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்துச்சு அதுக்கு இந்த கன்னியாகுமரியை விட பெரிய எடுத்துக்காட்டு வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது என்னன்னு கேட்டால் அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நாகூர் பகுதியை சேர்ந்த ஒரு மூதாட்டி வேளம்மாள் பாட்டி வேலமால் பாட்டி முகத்தில் புன்னகையோடு வெளிப்பட்டுச்சு அந்த புன்னகை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் இருந்தால்தான் தான் வேலமால் பாட்டியோட போட்டோ வைரல் ஆச்சு மறந்திருக்க மாட்டீங்க அது மட்டுமா கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் விட்டு சீர் இருக்குன்னு மாநிலம் முழுக்க ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் சொல்றத கேட்கிறமே மக கலைஞர் மகள்